ஏய் மனு, என்ன இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் வந்துட்ட? எங்க போன? ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷாப்பிங் போயிட்டு வந்தேன். நான் எங்க வீட்டுக்கு வெளியே இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ ஃப்ரெண்ட்ஸோட ஷாப்பிங் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்க. மனு, நீ சீக்கிரம் வருவேன்னு எனக்கு தெரியாது. மனு, வந்துடலான்ட்டு போனேன் நான். போன் எங்க? சைலண்ட்ல இருக்கு. கொஞ்சம் கூட அறிவில்ல. சைலண்ட்ல போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க. உனக்கு சைலண்ட்ல போடுறதுக்கு ஃபோன் வாங்கி கொடுத்தேன். மனோ, எல்லாரும் பாக்குறாங்க. மனோ, ஓ, எல்லாம் பாக்குறாங்களா? நல்லா பாக்கட்டும். இவ்வளவு நேரம் நான் லூசு மாதிரி வெளியே நின்னுட்டு இருந்தேன்ல, எல்லாரும் என்ன அப்படித்தான பாத்திருப்பாங்க. இப்ப உன்ன பார்த்தா மட்டும் வலிக்குதா? சீக்கிரம் வந்துடலான்ட்டு போனேன். ஏன் இப்படி கத்துற? வெளியே போறேன்னு தெரியுதுல்ல, லேட் ஆகும்னு உனக்கு தெரியுதுல்ல. சாவி வச்சுட்டு போறதுக்கு என்ன உனக்கு? என்ன மனோ, போன வாட்டி நீ தானே சாவி வச்சுட்டு போனதுக்கு திட்டின. இப்படி சாவி வச்சுட்டு புரிய யாராச்சும் வந்து ஏதாச்சும் எடுத்துட்டு போனா என்ன பண்ணுவேன்ட்டுன்னு இப்ப நீயே சாவி வைக்கலன்னு கேக்குற? ஏய், என்ன எதுக்கு எடுத்தாலும் கூட கூட பேசிட்டு இருக்க? இந்த பாரு, ஒழுங்க நான் என்ன சொல்றேனோ அதை தான் கேட்கணும். போ, போய் டோர் ஓபன் பண்ணு, போ. இந்தாங்க. என்னாச்சு? ஏண்டி மனுஷ சாப்பிடுவான அந்த இட்லிய? கல்லு மாதிரி இருக்கு. இத்தனை வருஷமா சமைக்கிறிய, ஒரு இட்லி சாம்பார் சரியா வைக்க தெரியாது உனக்கு. உங்க வீட்டுல எல்லாம் என்னதான் சொல்லி கொடுத்தாங்களோ. மனோ, இப்ப எதுக்கு தேவையில்லாம எங்க வீட்டெல்லாம் இழுக்கிற? சாப்பாடு சரியில்லை, சாப்பாடு சரியில்லைன்னு சொல்லு. சும்மா ஏதோ ஒரு குறை சொல்லுறதுக்காக ஏதோ ஒரு குறை சொல்லிட்டு இருக்காத மனோ. உனக்கு சாப்பாடு பிடிக்கல அவ்வளவுதானே? அப்ப இனிமே நீ ஹோட்டலே வாங்கி சாப்பிடு. ஏய், என்ன சும்மா எதிர்த்து எடுத்து பேசிட்டு இருக்க? சாப்பாடு நல்ல இல்லைன்னா நல்லா கத்துக்கிட்ட சமைக்கிறேன்னு சொல்லணும். இந்த மாதிரி ஹோட்டல்ல போய் சாப்பிடணும்னு சொல்லக்கூடாது. ஏன் ஹோட்டல்ல போய் சாப்பிடறதுக்கு எங்களுக்கு தெரியாதா? ரேவதி, டைம் ஆகுது, என்ன பண்ணிட்டு இருக்க இன்னும்? இங்க கிளம்பலாமா? ஏய், என்னடி ட்ரெஸ் இது? ஏங்க இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன? நம்ம என் ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இருக்கோம். எங்கேயும் பப்பு கிப்புக்கு எங்கேயும் போக கிடையாது. அடக்கொடுக்கமா, புடவ கட்ட தெரியாது. மனோ, தேவையில்லாமல் என் ட்ரெஸ் கோட்ல எல்லாம் தலையிடாத. ஹலோ, நான் உன் புருஷன். ட்ரெஸ் கோட் பத்தி இல்லை, என்ன வேணா சொல்லுவேன், புரியுதா? இந்த மாதிரி அரைக்குறையா ட்ரெஸ் போட்டுன்னு ரோட்ல வந்தா பார்க்குறவங்களை எப்படி பார்ப்பாங்கன்னு தெரியுமா? இல்லை, அவங்களெல்லாம் பார்க்கணுன்றதுக்காக தான் இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கியா? ஏன் சாரி கட்டிட்டு போன இடுப்பு தெரியாதா? அப்ப யாரும் பார்க்க மாட்டாங்களா? ஏன் மனு இவ்ளோ சீப்பா பேசுற? ஓ, நீ இவ்ளோ கேவலமா ட்ரெஸ் பண்ணிக்கிறது சீப்பா தெரியல. நான் பேசுறது மட்டும் தான் உனக்கு சீப்பா தெரியுதா? நீ ஃபங்க்ஷனுக்கு வர வேணாம், ஒரு மயிரும் வேணாம், நானே போய்க்கிறேன். போடி. ரேவதி, சாப்பிட்டியா? சீ, கையெடு. காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் வாய்க்கு வந்ததெல்லாம் பேச வேண்டியது, எரிஞ்சு எரிஞ்சு விழ வேண்டியது. நைட்ல மட்டும் எப்படி திடீர்னு உனக்கு என் மேல பாசம் வருது? சே, மனுஷனா மனோ நீ எல்லாம்? உனக்கு என்ன பார்த்தாலே பிடிக்கலையா? நான் எது பண்ணாலும் குறை கண்டுபிடிக்கிற. போன் எடுக்கலாம் திட்டுற, சாப்பாடு நல்லாலாம் திட்டுற. சே, சைக்கோவா மனோ நீ? சைக்கோ மருத பிஹேவ் பண்ற நீ பாட்டு உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு போறியே. அக்கம் பக்கத்தில் நம்மளை பத்தி என்ன பேசுறாங்கன்னு தெரியுமா? எப்ப பார்த்தாலும் நம்ம வீட்டுல சண்டை சத்தம் மட்டும் தான் கேக்குது. என் மேல அவ்வளவு குறை சொல்ற. நானும் என்னோட குறையெல்லாம் திருத்திட்டு வந்தாலும் திருப்பியும் அதை நீ இன்னொரு குறைய கண்டுபிடிக்கிற. சே, இதுக்கு பேர் தான் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப். இந்த ரிலேஷன்ஷிப்ல சுத்தமா ஹாப்பினஸே இருக்காது மனோ.
நான் பேசுனதை கொஞ்சம் யோசிச்சு பாரு. இத்தனை நாள் நீ பிஹேவ் பண்ணதை கொஞ்சம் யோசிச்சு பாரு. குறை ஏன் மேலேயா ஊ மேலேயான்னு தெரியும். சே, நீல ஒரு பொண்ணு கூட வாழ தகுதியே இல்லாதவன் மனோ.